தேன் குடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் தூக்கத்தில் ஆழ்ந்த நிலைக்கு செல்லும்போது கனவு வருவது ஒரு இயல்பான விஷயம். இப்படி வரும் கனவுகள் குறித்து பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் பண்டைய காலம் முதல் இப்போ வரைக்கும் நம்பப்படுகிற ஒரு விஷயம் அது நம் எதிர்காலத்தை பற்றி குறிக்கிறது என்பதுதான். கனவுகளில் பல வகைகள் இருந்தாலும் சில கனவுகள் நல்லதையும் சில கனவுகள் கெட்டதையும் குறிக்கும். அதிலும் பலர் கனவுகளில் விலங்குகளை கூட காண்பது உண்டு. அதிலும் எந்த விலங்கிற்கு எந்த அதிர்ஷ்டம் என்பது பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கனவுல யானையை பார்த்தா அது நல்லது நடக்கும் என்பதை குறிக்கும். கனவுல யானையை பார்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்துடன் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிப்பதை குறிக்குமா? அதிலும் நீங்கள் யானை மேலே சவாரி செய்வது போல கனவு கண்டா வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செல்வம் பெருகும் என்று அர்த்தம். அடுத்து, கனவில் பசுவை பார்ப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுவதோடு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போவதை குறிக்குமா? கனவில் வெள்ளை நிறம் மாடு வந்தால் வெள்ளை நிறம் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும். அதுவே பசு கன்று இரண்டும் கனவில் தெரிந்தால் செல்வம் பெருகப் போகிறது என்று அர்த்தமாம். அடுத்து, உங்கள் கனவில் நாய் ஓடுவது போல தெரிந்தால் அது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தின் அறிகுறி. அதுவே நாய் கடிப்பது போல கண்டால் நீங்கள் பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்ததாக, கனவில் பூனையை பார்ப்பதும் ஒரு நல்ல அறிகுறிதான். கனவில் காட்டுப்பூனையை பார்த்தால் உங்கள் இலக்கு நிறைவேறப் போகிறது என்றும் தொழில் வாழ்க்கை என்று எதை நினைத்தாலும் அது நிறைவேறும் என்று அர்த்தம். இறுதியாக, கனவில் தவளையை உங்கள் கையில் வைத்திருப்பது போல கண்டால் அது நல்ல அறிகுறிதான். கனவில் தவளையை பார்ப்பது உங்கள் வேலையில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்றும் மேலும் பல புதிய வழிகள் உங்களுக்கு திறக்கும் என்றும் அர்த்தம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் கனவில் எந்தெந்த விலங்குகள் எல்லாம் வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு லைக் மற்றும் ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.